உடைமை இழந்தோம், உடைமையும் இழந்தோம், உணர்வை இழக்கலாமா? உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா? வணக்கம். நான் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர் உரிமைக்கான கூட்டமைப்பின் தலைவர். அன்பு சொந்தங்களே, கடந்த அரை நூற்றாண்டு காலமாக அரசியல் சட்டம் நமக்கு தந்த உரிமைகளை பறித்து நம் குழந்தைகள், நம் இளையோரின் கல்வி, அரசு வேலைவாய்ப்பு, தொழிற்சலுகை ஆகியவற்றை படிப்படியாக குறைத்து இறுதியில் அறவே பறிக்கவே திட்டமிட்டுள்ளனர் ஆண்ட ஆள்பவர்கள். இதை 2020 இறுதியில் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து அனைத்து சமுதாயத்தினரை ஒன்றுபடுத்த முயற்சிகளை மேற்கொண்டோம். ஒன்றுபட்டதன் விளைவு உயர்நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் நமக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் உண்மைதான் என்று நீதிமன்றங்களில் உறுதி செய்துள்ளோம். நீதிமன்றங்களும் நமக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளை விவரித்து அரசுகளை மீண்டும் ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து இவர்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என்று தீர்ப்புகளை வழங்கியுள்ளனர். ஆனால் அதன் பின்னரும் ஆள்கின்றவர்கள் கண்டுகொள்ளாமல் மீண்டும் மீண்டும் அரசியல் வலிமை, வன்முறை ஆகியவற்றால் வலுப்பெற்றவர்கள் அவர்கள்தான் ஓட்டு வங்கி என்று கூறி அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதிலேயே குறிக்கோளாக குறியாக இருக்கின்றனர். இதை நாம் தடுத்து நிறுத்தியே ஆக வேண்டும். நம் குடும்பங்கள், நம் குழந்தைகள், நம் சந்ததிகளுக்கு ஒரு ஒளிமயமான வாழ்க்கையை உருவாக்கியே ஆக வேண்டும். பிற்படுத்தப்பட்டோர் நெல்லிக்காய் மூட்டை, அவர்கள் தனித்தனியாக செல்கின்றனர். அவர்கள் அரசியல் அடிமைகளாக இருக்கின்றனர் என்பதையே திருப்ப திருப்ப சொல்லி வருகிறார்கள். நாம் நெல்லிக்காய் மூட்டை அல்ல, நாம் சிதறி கிடக்கவில்லை, ஒன்றாக சேர்ந்து விட்டோம் என்று களத்தில் நிரூபிப்போம். எள்ளி நகை ஆடுபவர்களுக்கு நாம் எக்கு கோட்டை என்று நிரூபிப்போம். நம் உரிமைகளை, நம் சந்ததியினரின் ஒளிமயமான வாழ்க்கையை உறுதி செய்ய கூடுவோம். கூடல் மாநகரில் ஆகஸ்ட் 7 ஞாயிறு அன்று உறுதியெடுப்போம். நம் வாழ்வு, நம் குழந்தைகள் வாழ்வு, நம் சந்ததிகள் வாழ்வு ஒன்றே நம் குறிக்கோள் என்று வாரீர் வாரீர் சந்திப்போம் மதுரையில் ஆகஸ்ட் 7 ஞாயிறு பிற்பகல் அன்று. நன்றி, வணக்கம்.